இருந்து அடைச்ச மாதிரி இருந்து சரி நல்லா இல்லை. இப்போ ஓரளவு நல்லா இருந்த மாதிரி இருக்கு. வண்டி சரி எங்கேயாவது டீக்கடை பார்த்து நிப்பாட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை கொண்டு போய் செலவு தெரியுமா? இது அந்த போர்டே தான் அடிச்சு உடச்சாண்டு போல எல்லாம் இங்கே உள்ள ஒன்று தான். ப்ரௌன் கலரில் சுற்றுறாங்க பார்த்தீங்களா, குறைஞ்சி ஒன்று பண்ணுறதான் இங்கே வந்து உடச்சாண்டு போட்டு. அப்புறம் நம்ம பசங்களும் சரிதாங்க, ட்ராவல் பண்ண வரவங்க ரைட் பண்ண வரவங்க அந்த மிரர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்னரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை போட்டு இந்த அமைச்சு வேலை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு பேப்பர் மாதிரி தான், ஓகேங்களா, சில்வர் பாயில் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா, அந்த பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அதை போட்டு அமைச்சு வளர்த்து அதை உடச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம அந்த இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து நம்ம அப்புறம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி விஷயத்து கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கின்றிருக்கீங்க. அது எதுக்கு நம்ம அதை வந்து விளாட்றோம், ஏன்னா வந்து அது எதுக்கு வச்சுருக்குன்னா ஒரு கேர்பின் பெண்டில் அந்த சைடு வண்டி வருதா நம்மளால் பார்க்க முடியாத ஏதோ பார்க்க வைக்கிறதுக்காக தான் அந்த மிரர் மாதிரி இருக்கும். ஸோ யாராக பார்க்கணும்னா காமிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு அதை போட்டு விளாண்டனா அதை உடச்சிடுறது, அதை உடச்சா அப்புறம் எப்படி நமக்கு ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னு தெரியும், இந்த மாதிரி ஃபேன்லாம் சரி வண்டி வருதான் தெரியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும், அது நம்ம ஆளுக்குள்ள அதை வச்சு அமைச்சு விளாண்டு பார்க்குறது, அப்படி விளாண்டு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா உடச்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்னு தெரியல, இன்னைக்கு நல்லா கூட்டம் வருங்க. ஊட்டி நாளே கூட்டம் வந்துடுவேன், கோயம்புத்தூர் வந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 81 கிலோமீட்டர் தான் எவ்வளோ போட்டிருக்கு, அதனால் மோஸ்ட்லி கூட்டம் வந்துடும்னு நினைக்கிறேன். அண்ணா இருக்கார் உங்களுக்கு காமிச்சு வந்துருக்கு. உம்மாடி ஆனால் உண்மையிலாம் வண்டி கார்கோ டிரான்ஸ்போர்ட் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அது வந்து ஃப்ரீயாக இல்லை கவுட்டை இப்போ விரிக்கிறதுக்கு கீழே காலை விடுறதுக்கு காலை விரிச்சி கீழே வைக்க முடியல காலை, அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அந்த ஃபேண்டி, அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சைக்கிள் வராங்க, ஹாய் டூட். அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க பொறுமையாக பேச வந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன வேலை அவங்க பின்னாடி. ஏய் தம்பி பாதை கொடுறாடே, சின்ன பையில ரொம்ப நேரமா போயிட்டே இருக்க ஒரே பாதையில, பாலாக்காடு புரியா போ போ, இப்ப நான் உன ஓட்ட கட்டிக்கே பாரு. ஐயோ அம்மா அடி எப்படி அடிச்சேன் கரம்பா பட்டி. திரும்பு பாத தட கார்னரிங் 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 வண்டி 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 வண்டி. ஸோ அந்த பாயில் மீரர் அது வந்து அந்த சைடு வண்டி வருது, அந்த டேங்கில் வண்டி வருதான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த இது பின்னர் பார்த்திங்களா. இதுதான் இதை போயிட்டு அமுக்கணும்னு இல்லை, நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி அலங்கோலமாக காமிக்கும் சரிங்களா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏலியன் ஃபேஸ் மாதிரி காமிக்கும். அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு அமைச்சு அமைச்சு அதை நிறைய இடத்துல உடச்சி உடச்சி வச்சுருக்காங்க. இதில் அந்த இது மட்டும் தான் இருக்குது, அந்த சில்வர் பேப்பரை காணும். என்ன பாட்டு போடலாம், பையா படம் பையா பாட்டு கரெக்டா இருக்கும்.
இப்போ நமக்குலாம் என்ன பாட்டு தெரியுங்களா? இரு காலின் இடையிலே உரக்கும் பூனையாய் வாழ்க்கை போடும் அடடா, இந்த கூண்டு மடடா. போடுறா தம்பி பிரேக்கு. என்னடா இது, ஒரு கார்னர் நீங்க அட்டன் பண்ண விடுறான்ல? ஸோ சார், ஆள் இல்லாத இடத்துல தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தா லாரி வந்துருது. அப்படிலாம் இருந்தால் அப்புறம் நம்ம எப்படி தப்பு தான் இருந்தாலும் அது ஒரு ஆசை தான். சின்ன பசங்க தானுங்க நாங்கள். நாங்கள் திரும்புறதுக்கும் நாளாகும், நாங்களே மாறுறதுக்கும் நாளாகும். உடனே மாறவும் முடியாது, உடனே திரும்பவும் முடியாது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே குரங்கு மாதிரி தான். ஏன்னா குரங்கு இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையணும், நம்ம இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையணும். அதனால் யூரியா போகுதுன்னு நினைக்கல லாரியில் வந்து மூட்டை மூட்டை யூரியா போகுது. அந்த யூரியா ஸ்மெல்லு, யூரியானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் உரம் இப்போ தெரியுமா, கெமிக்கல் உரம் நம்ம எடுத்து சாப்பிட்டா அதோடு முடிஞ்சு சத்தம். சவுத்து கை பயங்கரமாக அழிக்கு, பின்னாலே உட்காந்துடலாமோ. ஈஸ் இறங்கப்புறம் வண்டி வாங்கி வைப்போம். பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேக்கு, அதுக்கு பதிலாக இறைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த காற்று சவுண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருந்து என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தேன். பின்னால் உட்காந்து அதை என்ன தான் பண்ண முடியும்ன்ட்டு யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ ஓகே, நம்ம பின்னால் வந்துட்டு அப்படி இந்த அழகாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஓட்டுறோம் இப்போ பைக் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளால் நேராக மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ சுற்றி சுற்றி பார்த்து தான் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்லாண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், நம்ம நேவ வச்சுருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சரி பின்னால் உட்காரோம் அப்படின்னு சொல்லி பின்னால் உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க அந்த கிளைமேட்டு. அது இல்லாமல் இந்த டைமில் நான் வருவேன்னு நினைக்கவே இல்லை. எதுக்கு அப்படின்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரைடு இது. எப்படி சொல்கிறோன்னா, நான் வந்து என்கிட்ட சுத்தமாக காசே கிடையாது, ஒரு ரூபா கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த ரைடு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரில. அப்போ எப்படின்னா, இது வினோத் வந்து இந்த ஒரு பைக் வாங்கணும் அதனால் போக வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் வந்தேனே தவிர, மற்றபடி இந்த ரைடு போடுற அளவுக்கு என்கிட்ட இந்த வாட்டம் அமௌண்ட்டும் கிடையாது, அந்த மைண்ட் செட்லேயே நான் இல்லை. ஸோ எப்படி இருக்குது பாருங்க வியூ. ஸோ உண்மையிலங்க தாறு மாறாக இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக அழகாக அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே மலைக்கு மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. அப்படி ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வாட்டை நான் வந்து ஊட்டிக்கு வரும்போது. ஸோ நான் நிறைய வாட்டை வந்திருக்கேன் ஊட்டிக்கு, இருந்தாலும் இந்த தடவை எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ எல்லா வாட்டையும் பார்த்திங்கன்னா நான் பிளான் போட்டு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வருவேன். இந்த வாட்டை எதுவுமே கிடையாது, பிளான் கிடையாது, அமௌண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்துட்டோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸும் இல்லை, ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை. ஸோ ஒரு வார்மாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு ரைடுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா